தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குவைத்தில் இன்று ஒரு முக்கிய நிகழ்வை நம்ம பார்க்க இருக்கிறோம். குவைத்தில் இந்திய பெண் ஒருவர் சாதனை புரிந்து கொண்டு வருகிறார். அதோட தொகுப்பு தான் இப்பொழுது பார்க்கலாம். யார் அந்த பெண்மணி? சோசியல் மீடியா திறந்தாவே அவரோட புகைப்படம் அடிக்கடிக்கு குவைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டே போவோம். அவரை பற்றி ஒரு முழு தகவல் இப்பொழுது. அவரோட சாதனையை ஒன்று ஒன்றாக பார்க்கலாம். குவைத்தில் உள்ள ஓசன் திரையரங்கில் மபரக் குடும்படத்தின் பிரீமியர் ஷோ 5/2/2021 சனிக்கிழமை காலை 11:15 அளவில் திரையிடப்பட்டது. இந்த குறும்படம் இங்குள்ள தமிழர்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்ட டி கே சரண்யா தேவி இயக்கத்தில் மகேஷ் செல்வராஜன் தயாரித்து முகமது ரபீக் திரைக்கதை ரதி சி வி அம்மாஸ் ஒளிப்பதிவு செய்து ரம்பி சரத் நச்சிமுத்து இசையமைத்து தன்யா ஆன்சின் அமிர்தா உள்ளிட்டவர்கள் நடித்துள்ள இந்த குறும்படத்தின் அமிர்தா அவர்களின் நடிப்பு உணர்வுபூர்வமாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த குறும்படம் குழந்தை இல்லாத பெண்மணி ஒருவர் சமூகத்தில் சந்திக்கின்ற பிரச்சனைகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது. கோவிட் பாதுகாப்பு விதிமுறைகள் நிலவில் உள்ளதால் நெருக்கமான நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டவர்கள் மட்டுமே பிரீமியர் ஷோவுக்காக அழைக்கப்பட்டிருந்தனர். இந்த குறும்படத்தை பார்த்த அனைவருமே இவர்களின் இந்த சிறந்த படைப்பை பாராட்டினர். மேலும் சரண்யா தேவி அவர்கள் பல துறைகளிலும் சாதனை செய்துள்ளார். குவைத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்றவர் ஆவார். இதன் காரணமாக குவைத்தில் உள்ள இந்தியர்கள் மத்தியில் பிரபலமானவர் ஆவார். அதேபோல் ஆசிரியராகவும் தன்னுடைய சேவை செய்து வருகிறார். ஆர்ஜேவாகவும் தன்னுடைய முத்திரை பதித்துள்ள பெண்மணி ஆவார். சமூக சேவைகளில் ஈடுபட்டுள்ள சரண்யா விஸ்மயா உள்ளிட்ட பல அமைப்புடன் இணைந்து தன்னாலான சேவைகளும் தொடர்ந்து செய்து வருகிறார். இப்படிப்பட்ட பன்முகத்தை கொண்டவர் அவர் தற்போது இயக்குநராகவும் தன்னுடைய புதிய முத்திரை பதித்துள்ளார். குவைத் அளவில் நடைபெற்ற குறும்படங்களுக்கான போட்டியில் மபாரக் பல விருதுகளை பெற்றுள்ளது. இவருடைய இந்த பல சாதனைகளுக்கும் அவருடைய கணவரும் இந்த குறும்படத்தை தயாரித்தருமான மகேஷ் செல்வராஜன் அவர்கள் பக்கபலமாக இருந்து வருகிறார்கள். பல சாதனைகளை புரிய என்பிஎஸ் தமிழ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.